எட்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இயல் எட்டில் அறத்தால் வருவதே இன்பம் என்னும் தலைப்புக்குள் அயோத்திதாசரின் சிந்தனை வழியாக சமூக சீர்திருத்த கருத்துக்களை நாம் அறிந்து கொள்வோம் ஒருவருடைய வாழ்க்கை என்பது வந்து பிறந்து வாழ்ந்து மறைவதோடு முடிவது கிடையாது நேர்மையான சிந்தனையும் அவருடைய செயலும் ஒருவருக்கு வந்து வரலாற்றில் நிலையான இடத்தை பெற்றுத்தரும் ஒரு வரலாற்றில் பேசப்படுகிறார் என்றால் வந்து அவருடைய நேர்மையான சிந்தனையும் செயலும் தான் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா மக்களோட மனதில் நின்றவர்கள் பின்னாடி காலப்போக்கில் வந்து நினைவிலிருந்து மறைந்து போகின்றன கால மாற்றத்தால் அவங்கள வந்து என்ன பண்ணுறோன்னா மறைந்து மறந்து விடுகிறோம் அந்த கால வெள்ளத்தில் மக்களால் மறக்கப்பட்டு பின்னர் வந்து நினைவுக்கு வரும் சிந்தனையாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க அவர்களில் நம்ம இன்னைக்கு அயோத்திதாச பண்டிதர் பற்றி அறிந்து கொள்வோம் அயோத்தி தாச பண்டிதர் இவர் வந்து ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்தில் அதாவது பத்தொம்போதாம் நூற்றாண்டின் பிற்பகுதினும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்தவர்னும் சொல்லலாம் இவர் வந்து பண்டைய இலக்கிய சமூக சமய வரலாற்று ஆய்வுகளில் ஈடுபட்டார் பண்டைய காலத்தில் இலக்கியங்கள் சமூகம் சமயம் வரலாற்று ஆய்வுகளில் வந்து இவர் வந்து ஈடுபட்டார் அந்த அடிப்படையில் தான் புதிய சமுதாயத்தை கட்டமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் அந்த ஆய்வுகளில் ஈடுபட்டார் சமத்துவம் பகுத்தறிவு இந்த ரெண்டு கொள்கைகளையும் மக்களிடையே பரவலாக்கியவர் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நினைவு கூடனே வர்றவர் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர்னா அது அயோத்திதாசர் தான் நல்ல சிந்தனை சிறப்பான செயல் இருக்கும் உயர்வான பேச்சு ஓப்பான எழுத்து பாராட்டத்தக்க உழைப்பு இந்த ஐந்து பண்புகளையும் ஒரு சேர பெற்றவர் ஒரு சிந்தனையாளர் அப்படின்னு சொன்னோம்னா அது அயோத்திதாசர் தான் இவரை வந்து தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னும் அழைக்கிறாங்க இது மார்க் கொஷினில் கேட்கலாம் அதனால் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னா யார் ஞாபகத்தில் வரணும்னா அயோத்திதாசர் இவருடைய வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்ளும் அயோத்திதாசர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தில் மே மாதம் இருபதாம் நாள் சென்னையில் பிறந்த இவருடைய இயற்பெயர் வந்து காத்தவராயன் இவருடைய பேர் வந்து காத்தவராயன் இவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வந்து பிறந்தார் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தாலே அந்த காலகட்டத்தில் பள்ளி படிப்புங்கிறது எல்லோருக்குமே கிட்டக்கூடிய ஒன்றாக இல்லை பல்வேறு இன்னல்களை சந்தித்து தான் நிறைய பேர் படித்து முன்னுக்கு வந்திருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா அயோத்திதாசரும் தன்னுடைய பள்ளி பருவத்தில் வந்து நிறைய இன்னல்களை வந்து சந்திச்சிருக்கார் இவர் வந்து அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிறவர்கிட்ட சித்த மருத்துவத்தை பயின்றார் அந்த ஆசிரியர் இந்த காத்தவராயன் மீது அன்பு காட்டியதால் தான் தன்னுடைய காத்தவராயங்கிற பேரையே அயோத்திதாசனாக மாற்றிக்கிட்டார் இவர் வந்து படித்து முடித்ததும் நீலகிரிக்கு சென்று அங்கு வாழ்ந்து வந்தார் திருமணத்திற்கு பிறகு பர்மாவுக்கு சென்றார் அங்கே பார்த்தீங்கன்னா கூலித் தொழிலாளர்களாக வேலை செய்து வந்தாங்க தமிழர்கள் அங்கே அந்த தமிழர்களுக்கு உரிமைங்கிறது மறுக்கப்பட்டது அதற்காக அங்கு பாடுபட்டார் பின்னர் வந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்தார் இங்கே ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காக அவர்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்னன்னா உரிமைங்கிறது மறுக்கப்பட்டிருந்த காலகட்டம் அதனால் அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார் பேஜ் நம்பர் நூற்றி எழுவத்தி மூணில் கவனிங்க சிந்தனைகளின் அடித்தளம்னு கொடுத்துருக்காங்க தலைப்பில் இவர் அறிந்த மொழிகள் என்னென்னா தமிழ் மட்டுமன்றி பாலி வடமொழி ஆங்கிலம் இந்த நான்கு மொழிகளிலும் நல்லா தேர்ச்சி பெற்றிருந்தேன் தமிழ் பாலி வடமொழி ஆங்கிலம் இலக்கியம் இலக்கணம் கணிதம் மருத்துவம் சமய தத்துவம் உள்ளிட்ட பல துறை நூல்களை வந்து ஆழ்ந்து கற்றார் இலக்கியத்துறை நூல்களையும் கற்றார் இலக்கணத்தையும் கற்றார் கணித சார்ந்த நூல்களையும் படித்தார் மருத்துவ நூல்களையும் படித்தார் அது மட்டும் இல்லாமல் சமய தத்துவ நூல்களையும் இவர் ஆழ்ந்து படித்ததுனால தான் புதுமையான சிந்தனைகளுக்கு ஒரு அடித்தளம் அடித்தளமிட்டார்னு சொல்லலாம் இந்த நூல்களை நன்கு படித்து புதுமையான சிந்தனைகளுக்கு வந்து ஒரு அடித்தளமும் அமைத்துக் கொடுத்தார் இவருடைய இதழ் பணியை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு பைசா தமிழங்கிற வார இதழ காலனா விலையில் வந்து தொடங்கினார் ஒரு பைசா தமிழங்கிற அந்த வார இதழில் அதுக்கு முன்னாடி அரையனா காலனான்னு சொல்லுவாங்க அந்த காலனா விலையில் வந்து இவர் தொடங்கி இருந்தார் ஒரு ஆண்டிற்கு பின் அந்த இதழோட பேரை தமிழன்னு மாற்றினார் உயர்நிலையில் வாழ்கிறவங்க இடைநிலைப்பட்டவங்க யார் கடல்நிலையில் வாழக்கூடியவர்கள் யாருன்னு அறிய முடியாத சூழ்நிலையில் மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த மக்களுக்கு நீதி நேர்மை சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்து தெளிவுபடுத்துவதற்கு தான் இந்த இதழை நடத்தினார் இந்த இதழின் நோக்கம் வந்து மக்களுக்கு நீதி நேர்மை சரியான பாதையை காட்டணுங்கிறதுக்காண்டி தான் இந்த இதழை அவர் நடத்திட்டு இருந்தார் இவர் வந்து தமிழன் இந்த இதழ் மூலம் தமிழ்நாடு மட்டுமன்றி பார்த்திங்கன்னா மைசூர் கோலார் ஐதராபாத் ரங்கூன் மலேசியா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை இன உணர்வு சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டினார் இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா மலேசியா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வாழ்ந்தார் தமிழர்களுக்கு வந்து தன்னுடைய இதழ் மூலம் பகுத்தறிவு சிந்தனையை ஊட்டினார்னு சொல்லலாம் இன உணர்வு சமூக சிந்தனை ஆகியவற்றை மக்களிடம் வந்து ஊட்டினார் தன்னுடைய இதழ் மூலம் எழுத்துக்கள் மூலம் இன உணர்வையும் தமிழன்கிற இன உணர்வையும் சமூக சிந்தனையும் ஊட்டினார் இவர் தமது நூல்கள் மூலமாக தமது சீர்திருத்த சிந்தனைகளை வெளியிட்டார் எப்படி மக்கள்கிட்ட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு போகணுங்கிறத நல்லா அறிந்து இதழ்கள் மூலம் கொண்டு போக முடியும் தன்னுடைய நூல்கள் மூலம் கொண்டு போக முடியும்னு அறிந்து அதன் மூலம் சீர்திருத்த சிந்தனைகளை கருத்துக்களை அவர் வெளியிட்டார் கல்வி சிந்தனைகள் கவனிங்கம் ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சிங்கிறது அவனுடைய கல்வி அறிவை சார்ந்து தான் இருக்கும் ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி அடைய வேண்டும்னா கல்வி அறிவுங்கிறது அவசியத்தை அயோத்திதாசரும் வலியுறுத்தினார் நிலவு பார்த்திங்கன்னா பிரையாக இருக்கும்போது அதோட வெளிச்சங்கிறது இரவு நேரத்தில் கம்மியாக இருக்கும் அதே வந்து வளர்ந்து முழு நிலவாக பௌர்ணமியாக நமக்கு காட்சி தரும்போது நல்லா வெளிச்சங்கிறது நல்லா கிடைக்கும் அதுபோல் கல்வி நிறுவனம் அறிவை வளர்க்கக்கூடிய நூல்களை கற்பிக்க வேண்டும் அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது ஒளி வீசுங்கிறதுனால அறிவை வளர்க்கக்கூடிய நூல்களை வந்து கல்வி நிறுவனம் கற்றுத்தர வேண்டும்னு விரும்பினர் அப்படி கல்வியை மட்டும் கற்றுக் கொடுத்தா போதுமா அது மட்டும் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற முடியாது கல்வியோடு கைத்தொழிலும் வேளாண்மை தையல் போன்றவற்றையும் கற்றுத்தர வேண்டும்னு வலியுறுத்தினார் சங்ககால பெண்களைப் போல இந்த காலத்திலையும் பெண்கள் என்ன பண்ணணும்னா கல்வி கற்று தன்னுடைய வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளக்கூடிய உரிமையும் பெற வேண்டும்னு இவர் விரும்பினார் தெரிந்து தெளிவோன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க கவனியன் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு ரத்தின சுருக்கம் பால வாகடம் அப்படிங்கிற நூலை இவர் பதிப்பித்தார் அப்போ கேட்கலாம் ஒன்வர்டில் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல் டேஸனை கேட்டால் ஏதாவது ஒன்று எழுதணும் அல்லது டூமார் கொஷினில் எழு கேட்டாலும் எழுத தெரியணும் இத்துடன் இந்த வகுப்பு நிறைவுற்றது இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்பில் காண்போம் நன்றி